எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்கிற ஒன்றுங்களை ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னாக்கா, அந்த ஃபீல்டு இருக்கக்கூடிய அந்த ரீஜனில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னாக்கா, அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய இம்பாக்ட் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஜோனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ ஆகணும்னாக்கா அந்த ப்ராசஸ் பேர் தான் அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு ஃபேரடே காஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேரடே காஜ் அப்படிங்கிற அமைப்பு இங்கே இருக்குது. இது வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியலாக லைட்டிங் உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டத்தில் நமக்கு ஒரு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகுது. ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டால வந்து லைட்டிங் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த லைட்னிங் இந்த காஜ் போய் படுது. அந்த காஜ்குள்ள ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கார், ஒரு சேஃபாக தான் இருக்கார். அதாவது இந்த காஜை சுற்றிலும் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தாலும் இந்த காஜுக்குள்ளே இந்த கேரக்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் என்ன இருக்குது, ஜீரோ. ஸோ எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தாலும் இந்த கேவிட்டிக்குள்ளே எலக்ட்ரிக் என்ன இருக்குது, ஜீரோ ஆயிருக்கு. இதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் சொல்லுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஐசோலேட்டிங் சர்டன் ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ். இங்கே வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு பண்ணி வச்சுக்கோங்க, ஜீரோ போடுறோம். இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், ஆனால் அந்த கேவிட்டிக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோன்னு சொல்லிட்டு நல்லா உருவாக்கணும் பார்த்தீங்களா. இந்த ப்ராசஸ் பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். அந்த விதத்தில் இங்கே ஒரு கண்டக்டர் இருக்குது. இந்த கண்டக்டரில் சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜ் மேபி பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம். இந்த ஆர்பிட்ரரி ஷேப்டு கண்டக்டரில் இருக்கக்கூடிய சார்ஜ்னால இங்கே ஒரு கேவிட்டி கொண்டு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன். இந்த கேவிட்டிக்குள்ள எலக்ட்ரிக்கல் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஒருவேளை ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் ஒரு டிவைஸ் கொண்டு போயிட்டு இந்த கேவிட்டிக்குள்ளே வச்சு இந்த ஹை எலக்ட்ரிக்கல் கொண்டு வச்சோம்னாலும் இந்த டிவைஸ் நாட் அஃபெக்டட். ஏன்னா இந்த கேவிட்டிக்குள்ளே எலக்ட்ரிக்கல் என்னவாக இருக்குது, ஜீரோவாக இருக்குது. ஸோ நம்ம ஐசோலேட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபீல்டுலேருந்து. எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, எடி அடிக்கிற நேரத்தில் டியூரிங் லைட்னிங் நம்ம ஒரு மரத்துக்கடியில் நிற்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. இதுவே நம்ம டியூரிங் லைட்னிங் டைமில் ஒரு காருக்குள்ளேயோ ஒரு பஸ்ஸுக்குள்ளேயோ இருந்தோம் அப்படின்னாக்கா இட் இஸ் சேஃப். ஏன்னா அந்த லைட்னிங்னால நமக்கு எதை ஆபத்து ஏற்படாது. என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சேம் கான்செப்ட் தான். ஒரு ஸ்பெரிக்கல் சார்ஜர் சேர்ந்து அதனுடைய சர்ஃபேஸில் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோட இன்சைட் எலக்ட்ரிக் என்னவாக இருக்கும், நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும், எலக்ட்ரிக் ஜீரோன்னு சொல்லணும் இல்லையா. ஸோ டியூரிங் லைட்னிங் சார்ஜஸ் ஒருவேளை நம்ம பஸ்ஸில் வேற வந்து காருடைய சர்ஃபேஸில் இருந்தாலும் நாமெல்லாம் காருக்குள்ளே இருக்கிறதுனால இந்த காருக்கு எலக்ட்ரிக் என்னவாக இருக்கும், எலக்ட்ரிக் இன்சைட் தி கார் இஸ் ஜீரோ. அதனால காருக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது. இந்த சார்ஜஸ் எல்லாம் ஜஸ்ட் டிஸ்சார்ஜஸ் டு தி மெட்டல் பாடி ஆஃப் த கார் இன்டு தி கிரவுண்ட் போயிடும். ஸோ சேஃபாக இருக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்கிறது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் பேர் தான் அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னு சொல்லுவோம். தேங்க்யூ.